உத்தராகண்ட் சுரங்கத்தில் சிக்கி தவிக்கும் 41 தொழிலாளர்களை மீட்க செங்குத்தாக துளையிடும் பணி தொடக்கம். மற்ற முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் வியூகத்தை மாற்றும் மீட்புக் குழுவினர். பயங்கரவாதத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத உறுதியுடன் இருக்கிறது இந்தியா. மும்பை தீவிரவாத தாக்குதல் நாளை ஒட்டி மனதில் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. நூற்று 166 பேரை பலி கொண்ட 2008 மும்பை தீவிரவாத தாக்குதலின் 15ஆம் ஆண்டு நினைவு நாள். மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவின் ஆட்சியால் 8000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏக்கருக்கு 15,000 ரூபாய் ஆண்டுதோறும் வழங்கப்படும் எனவும் ராகுல் காந்தி உறுதி. தெலுங்கானாவில் குழந்தையை தூக்கி கொஞ்சிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வரவேற்க நின்று கொண்டிருந்த பெண்ணின் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து நெகிழ்ச்சி. டெல்லியில் சட்டமேதை அம்பேத்கர் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. அரசியல் சாசன நாளை முன்னிட்டு மலர்தூவி அஞ்சலி. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் கை காட்டுபவரை பிரதமராக வேண்டும் என்றால் 40 தொகுதிகளையும் வென்றாக வேண்டும். சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சேலத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாடு 500,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் மிக பிரம்மாண்டமாக அமைய வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் தலா 1,000 இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். நீட் விளக்கு என்கிற நமது இலக்கை மக்களின் பேராதரவோடு நிறைவேறியே தீரும். சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் மாநாட்டில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. முன்னெடுத்திருக்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்றத ஆணவத்தோடு யார் பேசினாலும் எந்த பதவியில் இருக்கிறவங்க சொன்னாலும் நீட் விளக்கு என்கிற நம் இலக்கு மக்களின் பேராதரவுடன் நிறைவேறியே தீரும். தமிழ்நாட்டில் இன்று காவிரி டெல்டா உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொடர் கனமழை காரணமாக மானாமதுரை வைகை ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் தொடர் கனமழை காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. திற்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு 8வது நாளாக தடை.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த சுழற்சி மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக நடவடிக்கை. கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வினாடிக்கு 1234 கன அடி நீர் வரத்தால் வெள்ள அபாய எச்சரிக்கை. கழிவுகள் கலந்ததால் தென்பெண்ணை ஆற்றில் நுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் கவலை. விருதாச்சலம் அருகே சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமம். மழைநீரில் நடவு நட்டு எதிர்ப்பை பதிவு செய்த கிராம மக்கள். இயற்கையான சுவாசத்துடன் சாதாரண வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். ஓரிரு நாட்களில் உடல் நலத்துடன் வீடு திரும்புவார் என தகவல். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகிறோம். பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. அவங்க சொன்னாங்கன்னா அவங்க வந்து புலிகளுக்காகவே வாழ்ந்தவங்க, அதனால் அவங்க பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிறார் என்ற எண்ணத்தோடே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். காமராசர் பல்கலைக்கழக நிதி நெருக்கடிக்கு தமிழக அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஓய்வு பெற்றவர்களுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. சென்னை பரங்கிமலையில் அரசுக்கு சொந்தமான 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 ஏக்கர் நிலம் மீட்பு. குத்தகை காலம் முடிவடைந்த பின்பும் ஒப்படைக்காமல் வைத்திருந்த நிலையில் நடவடிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் மாற்றுத்திறனாளி பெண் வியாபாரியின் கருவாட்டு கடையை தூக்கி வீசி அத்துமீறிய சம்பவம். பேரூராட்சி செயல் அலுவலர் சேகரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் அதிரடி நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.